கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு யார் மறந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. உலகம் அப்படி தான், உலகங்களை மறந்துடும். நீங்கள் ஆயிரம் நன்மை செய்தாலும் அந்த ஆயிரம் நன்மையையும் உலகம் மறந்துடும். நீங்கள் செய்த ஒரு சின்ன தப்பை வாழ்நாள் ஃபுல்லாக அந்த உலகம் நினச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷன் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, இத்தனை நன்மை செய்தாங்களே, அதை யாரும் நினைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 44:21 வஸ்து பாருங்கள். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் நம்மளை மறக்காமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் மறந்தா உங்களுக்கு என்ன? அவங்க நினைக்கணும், அவங்கள நம்ம புகழணும். நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு காரியத்தை செய்தால் இதை அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்கவே நினைக்காதீங்க, நினைக்க மாட்டாங்க. கத்திற்காக நான் செய்துட்டேன், அவ்வளோதான், நீங்கள் அதை மறந்துடுங்க. அப்படி மறந்துடுங்க, கத்தர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டான். தாவீது மிகுந்த வேதனையோடு ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்கள். சங்கீதம் 31:12 வாஸ்து பாருங்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல மானேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உடைந்த ஒரு பாத்திரத்தை மறுபடியும் எடுத்து பயன்படுத்த முடியுமா? முடியாது. செத்ததுக்கு அப்புறவு யாராட்டும் அந்த மனுஷன்னு நினைப்பாங்களா? 3 நாள் துக்கம், 16வது நாள் துக்கம் கொண்டாடி கறி சாப்பாடு போட்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறவு அந்த மனுஷனை யாரும் நினைக்கிறது இல்லை. அந்த மனுஷனை, அந்த மனுஷனுடைய கிரியைகள் அழிந்துவிடும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறவு அப்படி ஒரு மனுஷன் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிரும். அவ்வளோதான். தவிர சொல்கிறேன், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார். நான் சொல்ல எல்லோரும் ஆமன்னு சொல்லுவீங்களா? கத்தவங்களை மறக்க மாட்டார், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறக்க மாட்டார், அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறக்க மாட்டார், அவர் உங்களை எப்படியெல்லாம் உருவாக்கணும்னு நினச்சதை மறக்க மாட்டார். யோபு கூட சொல்கிறான், யோபுவின் புத்தகம் 19:14 என்னுடைய பந்து ஜனங்கள் என்னை விட்டு தூரம் போனார்கள், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். யார் மறந்தாலும் உங்கள் சிநேகிதர் மறக்கலாம், சொந்த பந்தம் எல்லாம் உங்களை தூரம் போகலாம், ஆனால் கத்தை உங்களை மறக்கவே மாட்டான். ஒரு ஐயாவை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர், ஒரு காலத்தில் நான் நல்ல வசதியாக இருந்த பொழுது நிறைய பேருக்கு செய்திருக்கிறேன், ஏன் என் கூட பிறந்த தங்கச்சிக்கு நிறைய காரியம் நான் செய்திருக்கிறேன், ஆனால் என் தங்கச்சியுடைய மகளுக்கு நான் போ வியாதிப்பட்டு என் பணம் எல்லாம் நாசமானதுக்க பின்பு எனக்கு கல்யாண கார்டு கூட கொடுக்கலை. என்னன்னு கேட்டால், சார் என்னை மறந்துட்டேன். இந்த பதில் எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் சொன்னேன், ஆண்டவங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கத்தவங்களை ஒருபோதும் மறக்க மாட்டான். செப்பிக்கலாமா? அன்பின் தகப்பானே, யார் இவர்களை மறந்தாலும் நீர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. இவர்களை நினைத்து ஆசீர்வதித்தல் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவை. ஆமே ஆமே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.